சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதை பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். ஹலோ, ஹாய், நீங்க என்னங்க இங்க? கூட்டம் ஜுராக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க, அதான் உதவி பண்ணலான்னு வந்தேன். எங்க ஸ்வெட்டர் கடையில ஸ்வெட்டர் பாத்துட்டு இருக்கேன், இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க? எப்பவும் எதிர்பாராம யாரோ பார்த்தோம்னா சம்பிரதாயமா சில வார்த்தைகள் பேசுவோம்ல, அந்த ஞாபகம் வந்துருச்சு, சாரிங்க. சரி, நீங்க என்ன வாங்க வந்தீங்க? ஸ்வெட்டரா இல்ல விண்ட் ஷீட்டரா? மஃப்ளர் வாங்கலான்னு வந்தாங்க. ஓ, வாங்கிட்டீங்களா? இல்ல, பார்த்தேன், வந்துட்டேன். ஏன் பாத்தா வாங்க வேண்டியதானே, ஏன் வந்துட்டீங்க? நான் பார்த்தேன்னு சொன்னது உங்களுங்க, உங்களை பார்த்தேன், மஃப்ளர் வாங்குற வேலையை விட்டு வந்துட்டேன். ரெடியாங்க? 500 ரூபா மேடம். தேங்க்ஸ். அம்மா, என்னாச்சு அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அதங்க, யாரோ ஒரு பொண்ணு கூட கையில அமுச்சு விட்டீங்களே, அந்த பொண்ணு திரும்பி வந்துட்டாளா? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த பொண்ணு அவ லவரோட ஓடி போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அதுக்குதான் மருந்து கடை லேடிஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு சொன்னா போல இருக்கு. இது புரியாம நான் கையில வேற கூட துணை காமிச்சு விட்டாங்க, எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டா. அம்மா, அவ ஓடி போனான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, பொண்ணு காணும்னு போலீஸ் கிட்ட புகார் கொடுக்கலான்னு போனேன்னா அவங்க விசாரிச்சு சொன்ன தகவல் இது. அவங்க அப்பா அம்மா எனக்கு போன் அடிச்சு காரி துப்புறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்தே கேட்க முடியலங்க. சனியை எப்படியோ கெட்டு போட்டோன்னு விடாம தேவையில்லாம தலையிட்டம் பாருங்க, அது என் தப்புங்க. பின்ன பொண்ணு ஓடி போறதுக்கு எக்ஸ்கோட் எல்லாம் போட்டு அமிச்சிருக்கீங்களே, திட்டாம இருப்பாங்களா? என்னங்க நீங்க கிண்டல் பண்றீங்க? நாதனும் இப்படிதான் கிண்டல் பண்ணான். அவன் சொல்றான், காதல்னா காத்திருக்க தெரியணுமா, என்ன மாதிரி முறையா பொண்ணு பார்த்து வீட்டுல எல்லாருக்கும் சம்மதங்கிற நிலைமையில நாங்களே தயாரா காத்துட்டு இருக்கும் போது வீட்டுக்கு தெரியாம காதலிக்கிறவங்க வீட்டுல எல்லாரும் சம்மதிக்கிற வரைக்கும் காத்திருந்தா என்ன தப்புன்னு கேக்குறாங்க அவன். நாதன் உங்களை பொண்ணு பார்க்க வந்த கதையை சொன்னப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்ததுங்க. உங்களை 2 தடவை பொண்ணு பார்க்க வந்தானாமே? 2 தடவை நீங்க வேணாம்னு சொல்லியும் உங்களுக்காக அவன் காத்துட்டு இருக்கானா? உண்மையில அவன் கிரேட்டுங்க. நானும் இவ்வளவு பொறுமையா காத்துட்டு இருப்பானான்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா நாதன் அப்படி பண்ணதுல எனக்கு ஆச்சரியமே இல்லைங்க. நான் பழகி பார்த்த வரைக்கும் சொல்றேன், அவன் ரொம்ப நல்லவங்க, யார்கிட்டயும் அதிர்ந்து பேச மாட்டான். தான் சொல்றத மத்தவங்க கேட்கணும்னு நினைக்காம மத்தவங்க சொல்றது சரியா இருந்தா அதையே ஏத்துக்கூடாதுன்னு நினைப்பான். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மதிப்பாகவும் மரியாதையும் நடந்துப்பாங்க. வேலையிலையும் ரொம்ப கெட்டிக்காரங்க. ஜாப் மார்க்கெட்லாம் சம டிமாண்டு. உங்களை பொண்ணு பார்த்துட்டு வந்த 2வது நாளே பழைய கம்பெனி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான். அடுத்த கம்பெனி அதை விட பெரிய வேலையை 4 நாளே ஜாயின் பண்ணிட்டான். அப்படின்னா பாத்துங்களேன். என்ன பார்க்க சொல்றீங்க? இல்ல, அவன் எவ்வளவு கெட்டிக்காரன் நல்லவன் சொல்ல வந்தேன். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்ககிட்ட தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு எப்படிப்பட்ட ஆளுன்னு மத்தவங்க கிட்ட கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஒரு மனுஷனை எப்படி மதிப்பிடணும்னு எனக்கே தெரியும். மத்தவங்க மதிப்பீடு எனக்கு தேவையில்லை. இல்ல, அவன் உங்களுக்காக தான் நான் காத்திருக்க வேணாம்னு சொல்லிட்டேன். என்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சும்மா சும்மா வந்து காத்துட்டு இருக்க சொன்னா என்ன அர்த்தம்? யார் இப்ப காத்துட்டு இருக்க சொன்னா? போங்க, நாளைக்கே வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. எனக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்ல. என்னங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன என்னங்க, ஒரு பொண்ணு வேண்டாம், சரிப்பட்டு வராது, எனக்கு வேற இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் மனுஷன் முட்டாள்தனமா துரத்தி துரத்தி தொந்தரவு பண்ணா வேற என்னங்க பண்றது? இவர் என் பின்னாடி சுத்தறத பாத்துட்டு எங்க ஊர்ல தப்பா பேசுறாங்க. நாம பண்ற வேலைனால மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு புரிஞ்சுக்கிற அறிவு கூடயமா இல்லாம போச்சு. எங்க ஊர்லதான் அப்படி பண்ணாருன்னு பார்த்தா இங்க வந்து அப்படி பண்றாரு. பத்தாததுக்கு நீங்க வேற அவருக்கு ஒத்து ஊதிட்டு வந்து நிக்கிறீங்க. இல்லங்க, நான் ஏதோ சாதாரணமா தான், நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் பேசிருக்க மாட்டேங்க. இங்க பாருங்க, நாதன் விஷயமா இனிமே எதுமே கேக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. அதனால தயவு செஞ்சு அவரே என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க. இல்ல, பேச மாட்டேங்க, நிச்சயமா பேச மாட்டேங்க. சொன்ன உடனே எப்படி டக்குன்னு கேட்டுக்கிறீங்க? இந்த இயல்பு அவர்கிட்ட இல்லங்க. ஒருத்தருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்த பத்தி பேசுறது எந்த விதத்திலயும் சரியில்லைங்க. அடுத்து உங்க பிரச்சனையை புரிஞ்சுட்டு நடந்துக்கிறீங்க பாருங்களேன். உங்களோட இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.